Hi friends, ellarkume vanakkam. Welcome back in another Python programming video. So guys, ippa vandu night 10:40 aayittirukku. Na vandu thoonga poittu dhaan irundhen. Appadiye vandu Monday la idea vanduchu. Aama nammaloada andha exercise video irundhuchula adukana solution appadiye potralana. So ungalukku therilana sollirren exercise video. போன இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் வீடியோ முடிகிறப்ப வந்து உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் எக்ஸசைஸ் சொன்னேன். அதாவது நீங்கள் வந்து ஒரு கேல்குலேட்டர் செய்யணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்கள் பார்க்கலனா அந்த இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ப்ளீஸ் போய் பாருங்கள். அதில் தான் உங்களுக்கு என்ன பண்ணணுன்றதை சொல்லியிருந்தேன். அதில் தான் உங்களுக்கான க்வெஸ்சனாக சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் பார்க்கலனா ப்ளீஸ் போய் பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் அந்த கேல்குலேட்டருக்கான சொல்யூஷன், எப்படி அந்த கேல்குலேட்டர் செய்யணுன்றதை உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன், சரிங்களா? அண்ட் கைஸ், ஷவுட் அவுட்டுக்கான வீடியோ வந்து இந்த கேல்குலேட்டர் இந்த சொல்யூஷன் முடிஞ்சிரும்ல, அதுக்கப்புறம் வீடியோ கூட ஷவுட் அவுட்டுக்கான வீடியோவாக வச்சுக்கலாம், சரிங்களா? நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை நான் இன்னும் பார்க்கலை, சரிங்களா? ஸோ எப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்களோ அப்போ அந்த ஷவுட் அவுட் வீடியோவை வச்சுக்கலாம், ஓகேவா? உங்களுக்கு என்னடா புதுசாக என்னமோ ஷவுட் அவுட்டுன்னு சொல்கிறேன்னு தெரிலனா போய் அந்த வீடியோவை பாருங்கள், சரிங்களா? இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ கைஸ், ரொம்ப தான் டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ கைஸ், வாங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், போன வீடியோவில் வந்து உங்ககிட்ட க்வெஸ்சன் என்ன கேட்டேன்றதை ஒரு வாட்டி ரீகேப் பண்ணி விட்டுறேன். ஸோ ஆக்சுவலி க்வெஸ்சன் என்னென்னா, ஒரு கேல்குலேட்டர் செய்யணும், அந்த கேல்குலேட்டர் வந்து ரெண்டு நம்பர் ஆட் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ அந்த கேல்குலேட்டரில் வந்து நீங்கள் யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கிட்டு அந்த நம்பர் ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன், சரிங்களா? ஸோ வாங்க அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்குவோம். பிரின்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு எழுதிக்குவோம், சரிங்களா? ஸோ அப்படி எழுதுறதால என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்து நம் ஒன் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்குவோம். அந்த வேரியபிள்ல இன்புட் ஃபங்க்ஷனை சேர்த்துருவோம். ஸோ இதனால என்ன நடக்கும்னா, யூசர் இன்புட் பண்ற நம்பர் வந்து நம் ஒன்குள்ள போய் ஸ்டோர் ஆகிக்கிறோம். உங்களுக்கு தெரியும்ல இன்புட் ஃபங்க்ஷன்ஸ், ஒருவேளை தெரிலனா என்னோட இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் வீடியோவை போய் பார்த்துருங்க, ஓகேவா? சரிங்களா? ஸோ அடுத்து இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். அதில் என்டர் த செகண்ட் நம்பர், அடுத்து நம் டூ அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்குவோம், இன்புட். அண்ட் கைஸ், அடுத்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும், சரிங்களா? அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே த சம் ஆஃப் போத் நம்பர் இஸ், அடுத்து கமா நம் ஒன் ப்ளஸ் நம் டூ இப்படின்னு வந்து நீங்கள் நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க, ஓகேவா? ஸோ ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எழுதியிருக்கேன். அடுத்து நம் ஒன்குள்ளே அவங்க என்டர் பண்ணுற நம்பர் வந்து போய்க்கிறோம், ஓகே? அடுத்து நான் அடுத்து என்டர் த செகண்ட் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். அடுத்து யூசர் என்டர் பண்ணுற செகண்ட் நம்பர் வந்து நம் டூன்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிக்கிறோம். அடுத்து வந்து த சம் ஆஃப் போத் நம்பர் இஸ் ஏன் போட்டிருக்கேன்னா, நான் வந்து உங்ககிட்ட க்வெஸ்சன் என்ன சொன்னேன்னா, ரெண்டையும் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு கேல்குலேட்டர் செய்யணும் அப்படின்னு தான் சொன்னேன், சரிங்களா? ஸோ த சம் ஆஃப் போத் நம்பர் இஸ், அதனால தான் போட்டோம். அடுத்து நம் ஒன் ப்ளஸ் நம் டூ, இப்போ நீங்கள் நிறைய பேர் நம் ஒன் ப்ளஸ் நம் டூ தான் போட்டிருப்பீங்க, கரெக்டாக? பட் கைஸ், இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள், என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன் அப்படின்னு போடுறேன், ஓகே, என்டர் பண்ணிட்டேன். என்டர் த செகண்ட் நம்பர்னு கேட்குது, நான் சிக்ஸ் அப்படின்னு போடுறேன். இப்போ பாருங்கள், த சம் ஆஃப் போத் நம்பர் இஸ் 16 அப்படின்னு காமிச்சிச்சு. ஸோ எதுக்கு 16 காமிச்சிச்சுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ கைஸ், போன வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இன்புட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறப்ப யூசர் என்ன இன்புட் பண்ணாலும் அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் போய் ஸ்டோர் ஆகும், கரெக்டாக? ஸோ ஸ்ட்ரிங்காக போய் நம் ஒன்குள்ளே நம்ம என்டர் பண்ண நம்பர் ஸ்டோர் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரெண்டாவது என்டர் பண்ண நம்பர் வந்து நம் டூக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்காக போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. அடுத்து நம் ஒன் ப்ளஸ் நம் டூன்னு போட்டப்ப ரெண்டு ஸ்ட்ரிங் வந்து என்ன ஆகாது, ஆட் ஆகாது, கான்கேட்டினேட் ஆயிரும். வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? 2 + 2 = 22, அந்த எக்ஸாம்பிளை நல்லா ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம் ஒன் ப்ளஸ் நம் டூ அப்படி பண்ணதால தான் 16 வந்துச்சு, சரிங்களா? ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கே தெரியும், டைப் காஸ்டிங். ஸோ இதை வந்து நான் டைப்பை இன்டீஜராக மாற்றி விட்டுறேன், சரிங்களா? ஸோ இதையும் அண்டு இந்த நம் டூவையும் ஒரு இன்டீஜராக மாற்றி விட்டுறேன், ஓகே? ஸோ டைப் காஸ்டிங்காக நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இதை தான் நான் சொல்லவே மறந்துடுறேன். நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த கமாக்கு அப்புறம் யூஸ் பண்ணோம்னா பிரச்சனை ஆயிருமா எதாவதுன்னு நினைப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் டைப் காஸ்டிங்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காமிச்சிடுறேன், பாருங்கள், என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கு.
सो ना फर्स्ट नंबर वे वन एंटर पड़े अत सेकंड नंबर अद सिक्स एंटर पड़े द सम ऑफ बोथ नंबर इज सेवन अब मैक्सिमम उजर करेक्टा बट और वे वन पर्संटेज पीपल वर्गी और अब वो तुरे फर्स्ट प्रिंट एंटर द फर्स्ट नंबर अब नम प्रिंट स्टेटमेंट एल्ल एंटर द फर्स्ट नंबर अब प्रिंट आड़ नम वन ईक्वल टू इनपुट फंक्शन पटर यूसर वो इत व इनपुट वागो यूसर नम्बर एंटर पड़ोम और नंबर अब वो नम वन स्टोर आर अत प्रिंट एंटर द सेकंड नंबर वो प्रिंट आड़ नम्बर एंटर पड़े सेकंड नंबर वो नम टू वेरियबल कोई स्टोर आत प्रिंट द सम ऑफ बोथ नंबर அப்படின்றது பிரிண்ட் ஆயிரும் அடுத்து கடைசில என்ன கமா போட்டு என்ன எழுதி இருக்கோம் int of num1 plus int of n2 ஏனா num1 plus num2ன்றது ஸ்ட்ரிங் அது கான்கேட்டினேட் ஆயிரும் அதனால தான் int of num1னா என்ன ஆகும் num1 குள்ள நம்ம என்ன என்டர் பண்ணுவோமோ அது வந்து ஒரு இன்டிஜரா மாறிடும் and num2 குள்ள என்ன என்டர் பண்ணுவோமோ அது ஒரு இன்டிஜரா மாறிடும் இன்டிஜர்னா என்னது ஒரு நம்பர் சோ நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ண முடியும்ல எஸ் கண்டிப்பா ஆட் பண்ண முடியும் அதனால தான் ரெண்டு நம்பர் வந்து ஆட் ஆயிக்கும் அண்ட் நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும் சோ गाइस உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா பட் ஒருவேளை இது புரியலனா என்னோட போன वीडियोस பாருங்க அண்ட் गाइस ஐ அம் ரியலி 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 சாரி அதாவது நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா वीडियोसலயும் நான் ரொம்ப தான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணனும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து உங்களுக்கு சொல்லி தந்தனால நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும் பட் நான் அதல நல்ல கிளியரா சொல்லிருந்தேன் சரிங்களா ஒருவேளை வந்து உங்களுக்கு குழப்பம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு வெச்சுக்கோங்களே ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க நான் வந்து இன்னொரு வாட்டி கூட வீடியோ கிரியேட் பண்ணி போட்டுறேன் சோ गाइस உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் गाइस இந்த கால்குலேட்டர்ல நான் ஆட் பண்ற ஃபங்ஷன் மட்டும் தான் பண்ணிருக்கேன் சோ நீங்கலாம் நிறைய ஃபங்ஷன்ஸ் எல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க ஓகேவா அண்ட் गाइस இருக்குறதுலயே முக்கியமான விஷயம் என்னோட பிளேலிஸ்ட்ட நீங்க ஆக்சஸ் பண்ணலனா போய் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க அங்க தான் பைதான் டியூட்டோரியல்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கு சோ மேல ஓரத்துல வர ஐ பட்டன்ல வந்து உங்களுக்கான அந்த பிளேலிஸ்ட் வந்து கிடைச்சிரும் இல்லாட்டி கீழே டெஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் இருக்கும் அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ கைஸ் ஐ வில் சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ அப் டு தட் ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங்